துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்துல கார்த்திகை மாத பௌர்ணமி விழா நடந்துட்டு இருக்கு. ஐயாவை பாக்குறதுக்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. இப்ப ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்களோட அனுபவத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா, உங்க பேருங்க ஐயா? கேஎஸ் மணி, கோயம்புத்தூர். நீங்க எத்தனை வருஷமா இங்க குடியிருப்பு வந்துட்டு? நம்ம ஒரு 15 வருஷம் வந்துருக்கோம். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இங்க துறையூர்ல குடியிருக்கிறது எப்படி தெரியுது? ஒரு என்னுடைய திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடியில இருந்து பாலாஜி ஒரு அன்பர் வந்தாருங்க. இந்த மாதிரி நான் துறையில இருந்து அண்ணா போட்டு கொஞ்சம் ஒரு லேப்டாப்ல காமிச்சாங்க. அப்ப அதை காமிச்சிருந்த பாத்தீங்க அப்படின்னா அங்க நடக்கிற அரைப்பணிகளை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அந்த பெரியவங்க சாப்பிடுறது, அந்த வானரங்களை சாப்பிடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பதான் மனசுக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அறிவே எட்டியது. அதுல இருந்து நம்ம பிள்ளைக்கு மாசம் மாசம் எங்களா எந்த ஒரு காணிக்கு அன்னதானத்துக்கு அனுப்பிட்டே இருந்தோம். ஒரு தொடர்ந்து ஒரு 3 வருஷமா நாங்கள் அன்னதானத்துக்கு பண்ண அனுப்பிட்டு இருந்தோம். ஆனா குடியிலுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எங்களால வரக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல. என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா அப்பதான் நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ வாய்ப்பே கிடைக்கல. அப்ப நம்ம அன்பரை பார்த்தீங்கன்னா குடியில அன்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு தடவை வந்து ஐயா பாருங்க ஐயா, ஐயா பாருங்க ஐயா அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு வாக்கிய வாய்ப்பே கிடைக்கல. அப்போ நான் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழில் செஞ்ச கடையை வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்போதான் தப்பான ஒரு ஞாபகம் அதிகமாக கிடைச்சிச்சு. சரி நம்ம ரவியை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, நம்ம குடியிலுக்கு போகணும் சொல்லி ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கேட்டேன். அப்போ ஐயாட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன். அப்போ ஐயா பார்த்துட்டு போனோடனே முல்ல போனோடனே ஐயா சொன்னாங்க, நீ அசை வெறியனாச்சு அப்படின்னாங்க. ஏன்னா தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா 80 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம், நம்ம போகும்போது இப்போ தான் பார்க்குறோம், நம்ம சாப்பிட இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மனசுக்குள்ள போட்டு ஏகப்பட்ட சிந்தனை ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ ஐயா சொன்னாங்க, நீ அசைவாதத்தை நிறுத்திக்கப்பா, அசைவா சாப்பிட்டேன்னா அரக்க குணமோ மூர்க்க குணம் தான் வரும், சாங்க குணம் வரவே வராது. நிறுத்திக்கிட்டே ஆசையாக அப்படின்னாங்க. அன்னைக்குலேருந்து ஐயாத்தா சொன்ன ஒரு வாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுக்களவும் இல்லை அணுவளவு கூட வந்து இந்த மாமிசம் சாப்பிட்ணுங்கிற என்ன அடிவான போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நமக்கு இப்போ ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது, அதுவும் அப்படித்தான் குடியிலுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குணக்கிழக்கு வந்து ஒன்றுனா ஐயா நீக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்ம கடையில் வச்சு பார்த்தீங்கன்னா அன்றைய தினமும் ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுல வந்து அந்த தினமும் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வாரத்தில் 1 நாள் பண்ணணும், அப்புறம் 2 நாள் பண்ணணும், அப்புறம் படிப்படியாக மாற்றி கொடுத்துட்டே வந்துருக்கிறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஐயா சொல்லுவாங்க, முத்தி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம மற்ற ஞானிகள் மாதிரி காட்டுக்கோ எங்கேயும் போக வேண்டியது, உட்காந்ததுல வந்து முருகான்னு சொல்லி போகுது. உன்னால் முடிஞ்சாலும் 2 பேருக்கு அன்னதானம் பண்ணி போகுது. ஞானிக்கு நம்ம சொல்லு, மாதம் ஒருக்கு அன்னதானம் பண்ணு, சவுண்டு கிடப்பு, இந்த 3 பண்ணாலே நீ முத்தி அடைஞ்சிருவப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தொண்டு செய்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை நம்ம அனுபவம் கிடைக்கும். அதான் ஐயா ஒரு ஸ்பீடில் சொல்லியிருப்பாங்க, அதாவது பேச தெரியாதவங்க கூட வந்து அவங்க பேச மாட்டை கொடுத்துருவாங்க, ஞானிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 100 மேலே உண்மை பேசுறது உண்மை. அதாவது நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு விற்க போகிறோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் புக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க. அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேள்வியில் குண்டம் கூட கேள்வி வைப்பாங்க. அப்போ இப்போ நம்ம முன்னாடி ஒரு இல்லங்க பேசுகிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு இதை தொண்டு செஞ்சுருக்கு. அப்போ அவர் 10 ரூபாய் புக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அன்னதானம் பண்ண கொடுத்துருந்தா அவர் புக்கை பார்த்துட்டு நமது குலதெய்வம் முருகப்பெருமான் போட்டுது, ஏன் குலதெய்வம் இது இல்லையே அப்படின்றது. இப்போ நம்மளால என்ன செய்வோம், நானுங்கிறது அவர் ஆடி அசை வந்துட்டோம். அவர் சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவே வந்து பதில் சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, மொத்தம் 3 இருந்திருக்காங்க, ஐயா நீங்கள் எங்கேயே வேலை பார்க்குறியா, பெஸ்ட்டில் வேலை பார்க்குறீங்க. ஐயா நீங்கள் எங்கேயே வேலை பார்க்குறீங்க, பெஸ்ட்டில் வேலை பார்க்குறீங்க. நான் பெஸ்ட்டில் தான் வேலை பார்க்குறேன். அப்போ நம்ம வேலை பார்க்குற இடம் வந்து ஒரே இடம் தான், ஆனால் நீங்கள் வந்து மெக்கானிக்கு, நான் பெயிண்டரு, அவர் வந்து ஆடிட்டரு. அப்போ ஒரே இடத்துல 3 வேலை பார்க்குறோம் இல்லையா, ஆனால் பேர் வந்து பெஸ்ட்டு ரெண்டு தான் சொல்கிறோம். அதே மாதிரி குலதெய்வம் வந்து முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுக்குள்ள அத்தனை குலதெய்வங்களும் ஐக்கியம் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. அது வந்து அவன் சொன்ன பதில் வந்து எனக்கு அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஐயா வந்து சிறு துரும்பி தூணாக்குவாங்க, தூணை இரும்பாக்குவாங்க. அதனால் ஞானிகள் திருவடி பிடிச்சவங்க வந்து எனக்கும் வீண் போனதில்லை. அதே மாதிரி நம்ம கூட அன்பு கேட்பாங்க, என்னையா ஐயா இப்போ பார்த்து பட்டு இருக்கிறாங்க அப்போன்னு நம்ம கூட குளிலுக்கு வர அன்புல பார்த்து ரொம்ப கேட்பாங்க. அப்போ ஐயா என்ன பதில் சொல்றதுனே தெரியல எனக்கு. அப்போ ஐயா ஒரு நாள் கேட்டுருந்தப்போ தான் டபானு சிவாக்கர் பாடல்கள் வந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஞானிகள் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையை நாய் போல் அறிந்து நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் என்ன கருதி சேய் போல் கிடைப்பார் உண்மை ஞானிகளே அப்படிங்கிறாங்க. அப்போ சேய் எப்படி இருப்பாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு கையை குழந்தையாக இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் கடவுளையும் பார்க்கறதுக்கு இந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் முன்னாடி தெரியல. ஆனால் ஆசன் திருவடியை மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் வந்து ஐயா திருவடியை பிடிச்சி எல்லாரும் ஜென்மத்தை கடத்திட்டு அந்த பாவியோட அழாதி பிரியமும் ஆசையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, உங்களோட அனுபவத்தை அரங்கேற்றிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி.